ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்துட்டு டைட்டில் பார்த்துட்டு உள்ள வந்துருப்பீங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலுமே இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு டேட்டூ போடுற வீடியோஸ் வந்துட்டு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய டேட்டூ போடுற சேனல்ஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கு, தமிழில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வந்துட்டு ஹிந்தியில் கூட இருந்தாலும் சரி. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டூ போடுறதா சொல்லி கொடூரமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில், அந்த வீடியோஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்துட்டு பிளே பண்றேன், பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்துட்டு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ, எந்த ஒரு போன் வெப்சைட்லேயுமே எடுத்த வீடியோ கிடையாது. எல்லோரும் நினைப்பீங்க போன் வெப்சைட்டில் எடுத்த வீடியோ அப்படின்னு, அப்படி கிடையாது. யூடியூப்பில் வந்துட்டு தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு டேட்டூ போடுற சேனலில் வந்துட்டு எடுத்த ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ அது இருக்கட்டும், அதோட கொடூரமாக ஹிந்தி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவும் ஹிந்தி சேனலில் அப்லோட் பண்ணப்பட்ட யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ, இதுவும் நான் வந்துட்டு இந்த ஒரு போன் வெப்சைட்லேயுமே எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு சில தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், தம்ப்நெயில் மட்டும்தான் ஷோ பண்ணுறேன். அந்த தம்ப்நெயில் எப்படி இருக்குது, எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப கேவலமாக பேச சொல்லி அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா போலீஸ் கேஸ் ஆகி, அதுக்கப்புறமா என்னென்ன பிரச்சனை வந்து அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு தெரியும். டேட்டூ போடுற வீடியோஸ் ஃபஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாஃப் நியூடாக வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ரீசன்ட் டேஸாக தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி டேட்டூ போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டேட்டூ போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு ஹாஃப் நியூடாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எக்கச்சக்கமான வியூஸும் போகுது. நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ப்ராஸ்டியூஷன் பண்ணுற அந்த அஃபிஷியல் பிளேஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு சில லேடிஸை கூப்பிட்டு வராங்க. ஸோ ரெண்டு கொடுத்து அதாவது காசுக்காக கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா யாருமே இல்லாத ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு கேமரா எடுத்து மசாஜ் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனா வந்து டேட்டூ போடுற மாதிரி, இந்த மாதிரி ஹாஃப் நியூடான வீடியோஸை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் முடியும் போது இந்த வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆல்ரெடி செட் பண்ண மாதிரி ஸ்கிரிப்டட் மாதிரி தான். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கிரிப்டட் ஆனதால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நார்த் இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் சவுத் இந்தியாவில் இது வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரியே இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மூவிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மூவிஸில் வந்துட்டு அதை வந்து சென்சார் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. சென்சார் பண்ண மீன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த மூவிஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஹாஃப் நியூடா இல்லைனா வந்துட்டு நியூடிட்டி ஏதாவது பிக்சர்ஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தர சான்று ஏ அப்படி இல்லைன்னா யூ இந்த மாதிரி தர சான்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சென்சார் டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்துட்டு எந்த ஒரு சென்சார் டீமுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்துட்டு யூடியூப்போட அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு டெலிட் பண்ணிடுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிடெக்ட் ஆகாத மாதிரி, அந்த அல்காரிதமில் மாட்டிக்காத மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப வரலாறு போயிட்டுருக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா,
அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸை வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃப் நூலாக நீங்கள் நடந்து போயிட்டு இருங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குற பார்வையில் தானே தப்பு இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நடந்து போங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ண முன்னாடி திங்க் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூடியூப்பை கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஒரு போன் வெப்சைட்டாக மாற்றிடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி அந்த லெவலில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தான். ஸோ அவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறதால தான் அந்த வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது. அண்ட் ஆல்சோ மறுபடியும் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது அப்லோட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் டீம்லேருந்து அவங்க வந்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணுவாங்க. ஃபோனாக ஃபுல்லாக வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னு, இல்லைனா ஃபோன் கண்டன் அப்படினா வந்துட்டு ஹாஃப் மினிட் அது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த வீடியோ வெட்டோலாம் ரிமூவே பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் நைஸ் டே.